வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் 11வது சீசன் வெற்றிகரமாக 90 நாள் சேலஞ்ச் துவங்குது. பல சகோதரர்கள் மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் கடந்து வந்துட்டு இருக்கீங்க. எல்லாம் உள்ள இறையாற்றல் தவலிங்கேஸ்வரர், எல்லாம் உள்ள அனைத்து சித்தர்களின் ஆற்றலும், மெயின திருமூலரின் அனைத்து வகையான ஆழ்ந்த அந்த ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அனைவரையும் இந்த சேலஞ்சில் பங்கெடுத்திருக்கும் அனைவருக்குள்ளும் ஊடுருவி ஊடாடி நம்மை பிரம்மச்சரியத்தில் நிலைக்கச் செய்வதற்கு முழுமையாக துணை நிற்க வேண்டும் அப்படின்ற எல்லாம் உள்ள இறைவனையும் திரும்ப வேண்டி இந்த சேலஞ்சை இன்று முதல் வெற்றிகரமாக துவங்குகிறோம். இன்னைக்கு சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு. இந்த சித்திரை 1 முதல் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் தன்னுடைய வாழ்வில் முத்திரை பதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த விருப்பத்தோடு நம்ம வந்து இந்த சேலஞ்ச் துவங்குறேங்க. அன்பான சகோதரர்களே, இந்த சேலஞ்ச் ப்ரைவேட் சேலஞ்சாக நம்முடைய celibacy.in இணையதளத்தில் வந்துட்டுருக்கு. அப்போது அதே மாதிரியே சில முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்லேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். சகோதரர்களுக்கு கேள்விகள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு வந்து இந்த celibacy.in நம்முடைய இணையதளத்திலேயே கமெண்ட்ஸில் நீங்கள் கேள்விகளாக கேட்கலாம். அப்போது அந்த கேள்விகளுக்கான பதில் அந்த அடுத்த நாள் நிறைய கேள்விகள் வந்துருச்சுன்னா பதிலளிக்க முடியாது. ஸோ ஒரு வாரத்துக்குள்ளாக மேக்ஸிமம் வந்து நம்ம வேக வேகமாக பார்த்துட்டு வந்துடலாம். பிரம்மச்சரியத்தில் 90 நாட்கள் கட்டாயம் நிலைத்தே ஆக வேண்டும் அப்படின்ட்டு அனைவருமே வாக்குறுதி கொடுத்து, சரிங்களா, இதில் கலந்து கொண்ட அனைவருமே தினம் தினம் 10-10 ரூபாயின்னு ஈசனுக்கு நீங்கள் வந்து தட்சணை கொடுத்துருக்கீங்க, மறந்துடக்கூடாது. அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிற அதே சமயத்தில் இது உங்களுடைய கமிட்மெண்ட். இன்று முதல் 90 நாள் பிரம்மச்சரியத்தில் நிலைப்பேன் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே பதிய வச்சுக்கோங்க. முத்திரை பதித்தலாக கூட மாற்றி உங்களால் சொல்ல முடிஞ்சால் சொல்லிக்கலாம். நம்ம வந்து பலரும் நினச்சிட்டு இருக்காங்க, இதுன்னு நீ தேனாரும் பாலாரும் ஓடு, எல்லாரும் ஓடுற ஓடுறது பார்த்தா அடுத்த மாதம் தேனாரும் பாலாரும் தான் ஓடு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை, எல்லாரும் ஓடும் ஓட்டத்தை பார்த்தா உலக முடிவு மிக வேகமாக நெருங்கி வந்துட்டு இருக்கு. அப்போ உலக முடிவை மிக வேகமாக நெருக்கி விடுவதற்கு உலக அரசாங்கங்களே துணை போய் கொண்டு இருக்கிறது. ஆச்சுங்களா, அரசாங்கங்களுமே அதுக்கு துணை போயிட்டு இருக்கு, ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா, லோன் வாங்கு, கடன் வாங்கு, கடன் வாங்கு, கடன் வாங்குன்னு ஒரு பக்கம் தூண்டுதல் வரும். ட்ரிங்க்ஸ் பண்ணாதேன்னு சொல்லியே அதை விளம்பரம் பண்ணுறது இன்னொரு பக்கம். அது பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆற்றல் விரையும். எல்லா விதத்துலையுமே ஃபேமிலியில் பெண்கள், இந்த காலத்து பெண்கள் சமுதாயத்தின் வெளிப்பாடாக இருக்கிறதுனால ஃபேமிலிக்கு செட் ஆகி நம்ம ஆற்றல் விரையும் பண்ணுறதோடு அவங்களோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு சுற்றிட்டு இருக்காங்க. நமக்கு எந்த விதத்திலும் பெண்களினால், இது இந்த கலிகால பெண்களினால் ஆண்கள் வலிமை அடைய போவதே கிடையாது, பலவீனத்தை அடைவாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்மளை சுற்றி ப்ரெஷர் மட்டும்தான் இருக்குது. யார் நிம்மதியாக இருக்காங்க? எதுவும் வேண்டாம் அப்படின்னு நமக்குள் நாம் நிலச்சி வலிமையாக இருக்கிற தவத்தையும் எல்லாவற்றையும் அறுத்தவர்களாலும் தான் அந்த நிம்மதியாகவும் ப்ரெஷர் இல்லாமல் இருக்க முடியும். நீங்கள் கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களே, கடமையாக நீங்கள் வச்சிருக்கிறதே ஒரு தேவையில்லாத கமிட்மெண்ட்டாக இருக்கலாம். எல்லாவற்றையும் யோசிங்க. உங்களுக்குள்ளே இருக்கு என்ன கமிட்மெண்ட் இருந்தாலும் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த சேலஞ்சில் நான் உங்களுக்கு பல முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து வீடியோஸ் வந்து பார்க்கணும். இப்போ கேள்வி பதிலுக்குள்ளே வேக வேகமாக போயிடலாங்க. நான் 1022 நாள் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறேன், பின்னர் நான் தோல்வியுற்றேன் மற்றும் தூண்டுதலினால் சுய இன்பம் செய்துவிட்டேன். இந்த 1022 நாளில் நான் ஒரு ராஜாவாக இருந்தேன். கிட்டத்தட்ட 3 வருட பிரம்மச்சரியத்தில் இருந்திருக்கீங்க, ராஜா தான் அப்புறம். ஆனால் இப்போது மிகவும் சோர்வாகவும் தாழ்வாகவும் உணர்கிறேன். எனது கேள்வி, 1000 நாட்களுக்கு மேலாக சேமித்த சக்தி அனைத்தும் இந்த 1 நாளில் தொலைந்து விட்டதா? நான் விந்துஜெயம் பயிற்சி செய்யும் போது என் ஆசன வாயில் கடுமையான வலியுடன் வீக்கம் அடைவதால் விந்துஜெயம் செய்வதை நிறுத்திவிட்டேன். இப்போது அந்த பக்க விளைவுகள் இல்லாமல் தொடர விரும்புகிறேன் என தயவு செய்து தீர்வு கொடுங்கள். வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே,